நான் பேச தொடங்கும் பொழுது அநேகமாக இந்த மேடை பாதி காலியாக இருக்கும் என்று நினைத்தேன். என்னுடைய நம்பிக்கை வைத்துவிட்டது. நாட்டுப்புற பாடல் என்பதால் பேசுவதற்கு போகும்போது ஆடிக்கொண்டே சொல்லும்படி நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த மாதிரியான கோமாளித்தனங்கள்லாம் செய்ய விரும்பவில்லை. ஏறக்குறைய நம் சமூகத்தில் புதையுண்டு போன, இழந்து போன, துண்டிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் முத்தமல் பழனிசாமி இந்த நாட்டுப்புற பாடலில் என் பயணம் என்ற புத்தகத்தில் பேசுகிறார். வரலாறு என்பது தொடர்ந்து அதிகார வர்க்கத்தால் கட்டமைக்கப்படும் ஒரு விஷயம். அதாவது வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களின் கதை என தொடர்ந்து அதிகார வர்க்கத்தால் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் வரலாறு என்பது தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் கதை, தொடர்ந்து வாழ்வில் தோற்று போனவர்களின் கதை, எளிமையான மனிதர்களின் கதை என்பதை இந்த காலகட்டத்தில் நாம் மீட்டுணர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு வரலாறு சார்ந்து ஒரு உயர்ந்த பிரச்சனையும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விழிப்பு நிலையும் ஏற்பட வேண்டும் என நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு முறையும் வரலாற்றை சீரமைக்கிறோம், வரலாற்றை சீர்படுத்துகிறோம் என சொல்லி இந்த அரசு நம்முடைய சிறுபான்மை மக்களுடைய வரலாற்றை தொடர்ந்து சுரண்டி கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று பகுதியில் இருந்து இந்த சிறுபான்மை மக்களுடைய கதைகள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். இந்த தமிழ் சூழலில் வரலாற்று பிரச்சனை எப்படி இருக்கிறது என்பதற்காக ஒரு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அதுக்கு சில தருணங்களில் வாழ்க்கையில் நம் முன் நடக்கும் சில எளிமையான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல உதாரணங்களாக இருக்கும். ஆனால் நாம் தான் அதை கவனிப்பதை தவறவிட்டோம். இன்று நேற்று மாலையில் கொல்லம்பூர் வந்து சேர்ந்த பொழுது கேடிஎம் கம்ப்யூட்டரில் ஏறுவதற்காக காத்திருந்தேன். ஏற்கனவே அந்த கேடிஎம் கம்ப்யூட்டர் மனித கூட்ட நெரிசலால் வந்து சேர்ந்தது. அதை ஏறுவதற்கு காத்திருந்த மனிதர்களும் ஒரு நெரிசலோட தான் இருந்தார்கள். ஸோ நெரிசலும் சந்திக்கும் இடம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யூகித்து பாருங்கள். அந்த ஏறுறது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நானே எங்கே வரலை, கூட்டம் தான் என்னை இயக்கியது. அநேகமாக நான் இறந்து விடுவேன் என்று ஒரு பயம் எனக்கு வந்துவிட்டது. ஏற்கனவே தெய்வ சக்தி அந்த மாதிரி ஒரு சூழலை நான் அனுபவித்திருக்கிறேன். மீண்டும் அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு மனித நெருக்கடி அந்த சூழல். இரு பக்கமும் அவ்வளோ அடர்த்தியாக மனிதர்கள் ஒரே இந்த 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 கோலப்பு ரொம்ப பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு நிலப்பரப்பாக ஆகிவிட்டதுக்கு ஒரு சாட்சி அது. ஸோ அந்த அப்படி ஒரு நெருக்கடியும் அப்படி ஒரு நெரிசல் நடந்து கொண்டிருக்க அதே இடத்துல தான் வந்து அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொந்த கதைகள் பேசிக்கொண்டு மிகவும் சொகுசாக அமர்ந்து கொண்டு இப்படி ஒரு ஒரு நெருக்கடியும் ஒரு 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 நெரிசலம் இருப்பதை பற்றி எந்த ஒரு தெளிவும் பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க. ஸோ இன்று நம்முடைய தமிழ் சூழலில் வரலாற்று பிரச்சனை எப்படி இருக்குது இருப்பது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். காரணம், பதவியில் இருக்கக்கூடியவர்களும் மேல்நிலை கல்வியாளர்களும் தொடர்ந்து இந்த வரலாறு சுரண்டப்படுகிறது, சிறுபான்மையினர் மக்களுடைய வரலாறு கவனிக்கப்படாமல் இருக்கிறது என்பது பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய நாட்காலையும் தன்னுடைய பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சொகுசு மனநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தன்னுடைய வரலாறு சுரண்டப்படுகின்ற என்ற பிரச்சனையும் அதை பற்றி ஒரு ஒரு தெளிவும் இல்லாத கல்வி அறிவு இல்லாத மக்கள் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த தலைமுறைக்கு நாம் சேமித்து கொடுக்க வேண்டிய இந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போய் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய வரலாற்று பிரச்சனை. அதை மீட்டெடுக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த வல்லினம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த காலகட்டத்தில் முக்கியமான தேவை என கருதுகிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இடைநிலை பள்ளியில் நம் மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் வந்து மிகவும் பயங்கரமானதாக இருக்கு. நான் ஒரு பள்ளி முகாம் இடைநிலை பள்ளி முகாமுக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு இந்திய மாணவன் ஒரு மூன்று வேறு இனத்தை சேர்ந்த மாணவர்களால் வந்து பயங்கரமாக வந்து தாக்கப்பட்டான். ஸோ எப்படி என்றால் அவனை வந்து முட்டிக்கால் போட்டு உட்கார வைத்து சயா அஞ்சி வரான் சீனா என்ன சொல்லு என்று சொல்லி பல முறை சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டான். நான் சீனர்கள் வீட்டில் நாய் என்று சொல்லி என்று கட்டாயப்படுத்தப்பட்டான். காரணம் வந்து அவங்க அம்மா வந்து சீனர்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்யப்படும். ஸோ தொடர்ந்து வந்து மாணவர்கள் இந்திய மாணவர்கள் பன்முக கலாச்சார சூழலை எதிர்நோக்கும் பொழுது நம்முடைய முக்கியத்துவங்கள் மிகவும் மோசமாக சிறுமைப்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த சூழல் தயவுசெய்து இந்த ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நமக்கு அந்த வரலாற்று குறித்த விழிப்பு இருக்க வேண்டும். ஸோ இது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்டர்லாக் வந்து இஷ்யூ அந்த பெரிய ஒரு சர்ச்சை வந்த பொழுது எல்லாரும் அந்த எழுதக்கூடிய ஒரு வார்த்தை வரையன் என்ற வார்த்தை மீதான ஒரு வெறுப்பு தான் வந்து எல்லாருக்கும் வந்தது. ஆனால் அதே இன்டர்லாக் நாவலில் பல வரலாற்று பிள்ளைகள் இருக்கு.
ஸோ அதை சார்ந்து எந்த ஒரு தீவிரமான உரையாடலும் வந்து முன்னெடுக்கப்படல. செபருக்கில யுவராஜனும் முகநூலில் வந்து சிவபிரியனும் சார்ந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் வந்து அந்த ஒரு வார்த்தையின் மீது தான் தனது எதிர்வினை காட்டியதை தவிர அந்த இன்டர்லாக் நாவல் உள்ள வரலாற்று படைகளை பற்றி தீவிரமான உரையாடலை யாரும் முன்னெடுக்கவில்லை. சில குற்றச்சாட்டாக நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக நம் இந்த நூல் செல்வோம். தன்னோட சுய முன்னேற்றத்திற்காகவும் கல்வி படிப்புக்காகவும் ஆய்வை செய்து அதை புத்தகமாக்கி விருதை பிடுங்கி செல்லும் ஒரு மோசமான சூழலில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இந்த சமூகத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற சுய உழைப்பால் திருமதி முத்தம்மா பழனிசாமி அவர்கள் இந்த நூலை வந்து ஆவணப்படுத்தியுள்ளார். இதில் உள்ள நாட்டுப்புற மக்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கிறது. அதை தேடி சென்று அந்த பயணத்தை மேற்கொண்டு அதை ஆவணப்படுத்தியுள்ளார். இது கட்டாயம் வந்து அவர்களிடம் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தாம் சார்ந்த சமூகத்தை எப்படி ஆவணப்படுத்த வேண்டும், எப்படி அதை வேர்களை தேடி கண்டறிய வேண்டும் என்ற ஒரு துல்லியமான ஒரு முயற்சி இந்த ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும். சரி, உங்களுக்கு நாட்டுப்புற பாடலை பற்றி சொல்வதற்கு முன்பாக நாட்டுப்புற கதை ஒன்றை சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த வேட்நாம் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் வந்து ஏதாவது ஒரு நாட்டுப்புற கதைகள் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. வாய்மொழியாக சொல்லப்படும் எல்லாமே நாட்டுப்புற இலக்கியங்கள். அதில் கவிதையும் கதையும் பாடலும் வந்து மிக முக்கியமானது. ஸோ வியட்நாம் நாட்டில் சொல்லப்படும் ஒரு நாட்டுப்புற கதை. ஏன் வந்து இந்த பன்றி வந்து சேற்றிலேயே புரண்டு தன் வாழ்நாளை கழிக்கிறது என்று வியட்நாம் நாட்டிலிருந்து ஒரு நியாயத்தை சொல்கிறார்கள். ஒரு விவசாயிக்கு வந்து நாயும் பன்றியும் வந்து இருந்ததுதான். ஸோ அவர் வந்து அந்த வயலை உழுவதற்காக அந்த நாயையும் பன்றியும் வந்து வேலையை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஸோ அந்த நாய் என்ன செய்ததுன்னா தன் வேலையை செய்யாம அந்த மதியங்களுக்கு அதை உறங்கிட்டே இருந்தான். ஸோ பன்றி அந்த சேற்றில் வந்து முழுமையாக உழுது கடுமையாக உழைத்து பிறகு வந்து பயிர் நடும்பொழுது நாய்கிட்ட வந்து கேட்டுச்சான், வந்து எதுக்காவது உதவி செய்ய சொல்லி அதெல்லாம் முடியாது வேலை செய்ய சொல்லி நாய் வந்து ஆரம்பிச்சான். ஸோ தொடர்ந்து அந்த பயிரெலாம் நட்டு முடிந்து களைப்பில் வந்து பன்றி இருக்கும் பொழுது அந்த நேரம் பார்த்து விவசாயி வரும் நேராது அந்த நேரம் பார்த்து நாயை வெளித்தனா செய்து அந்த வயல் முழுக்க ஓடி ஓடி தன்னோட கால் தடங்களை பதித்து வைப்பான். ஸோ விவசாயி வந்த பிறகு பார்த்து நாய் தான் உண்மையாக உழைத்திருக்கு, பன்றி நீ வந்து நேரத்தை தூங்கி கிடக்க சொல்லி நீ நாலு காலம் முழுக்க வந்து சேற்றிலே புரண்டு கடை சொல்லிட்டு சாமம் விட்டார். ஸோ இது வந்து ஒரு நாட்டுப்புற கதை. தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கதைகள் வந்து மனிதர்களோட நாட்டுப்புற இந்த கிராம வாழ்வியல்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பகிர்ந்து கொள்ளப்படுது. அது பாடல் வடிவமாகவும் கதை வடிவமாகும். இப்படி பல பிரதேசங்களில் இந்த மாதிரி நாட்டுப்புற கதைகள் எங்கேயுமே இருக்கிறது. சரி, ஸோ நாட்டுப்புற பாடல்கள் என்பது டெஃபினேஷன் என்ன? நாட்டுப்புறம் என சொல்லக்கூடியது கிராமியம் சார்ந்த இடங்களில் பாடப்படும் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் என்கிறோம். என்று எப்பொழுது எவரால் இந்த பாடல் பாடப்பட்டது என்ற ஒரு தெளிவான குறிப்புகள் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களால் வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடப்படுகிறது. பிறப்பிலிருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை வந்து பாடல்களாக நிரம்பி இருக்கின்றது சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அதை இழந்துட்டோம். அதுக்கான மாற்று சூழலாக இருக்கு இந்த காலகட்டத்தில். ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான தெளிவான தொகுப்புகள் இல்லை. ஆனால் வந்து மனிதர்கள் தொடர்ந்து வந்து பாடி வந்திருக்காங்க. காடு கழனிகளிலும் தோட்ட வயல்களிலும் நிலத்தை உழும்போதும் பயிர் அறுவடை செய்யும் பொழுதும் களை எடுக்கும் போதும் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் மக்களால் பாடப்பட்டிருக்கின்றன. ஸோ நாட்டுப்புற மக்களின் வாழ்க்கை வந்து எப்படி வரையறுக்கப்படுகிறது என்றால் தாலாட்டு பாடல்களில் தொடங்கி விளையாட்டு காதல் பாடல்களில் வளர்ந்து திருமண பாடல்கள் நிறைவேறி ஒப்பாரி பாடல்களில் முடிவடைகின்றன. இதுதான் ஒட்டுமொத்த அந்த வாழ்வின் பயணத்தை வந்து பாடலாக எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனின் அடிமனதில் இருக்கக்கூடிய மனித நேயம்தான் இந்த மாதிரியான பாடல்கள் மூலம் வெளிப்படுகின்றன. சரி, அடுத்ததாக எனக்கு எப்படி இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, கடந்த வருடம் வந்து சே முருக பூபதியன் என்ற ஒரு முக்கியமான நாடகாசிரியர் அவரோட நாடகத்தை வந்து இணையத்தின் வழி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வந்து நாடகத்தின் பெருங்கலைஞன்னு இந்தியாவில் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மலையக மக்கள் உலகத்தில் வந்து அதிகமாக சுரண்டப்பட்டது ஒடுக்கப்பட்டது வந்து பழங்குடி மக்களும் மலையக மக்கள் தான். ஸோ கார்ப்பரேட் முதலாளிகளும் அமெரிக்கா பினாமி அரசுகளும் தொடர்ந்து இந்த பழங்குடி மக்களையும் இந்த மலையக மக்களையும் தொடர்ந்து சுரண்டி அவங்களுடைய வளங்கள் இயற்கை வளங்களையும் அவங்க வாழ்விடங்களையும் பறித்து கொண்டு அவங்களை வந்து துரத்தி அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வை அந்த மக்களோட வாழ்க்கையை வந்து சே முருக பகுதி வந்து தன்னுடைய நாடகத்தில் வந்து பிரதிபலிக்கிறார். ஸோ அது வந்து முக்கியமான என்ன சொல்ல இறை வெறியாட்டம். அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கூறு என்னன்னா இறை வெறியாட்டம். தான் இழந்த இயற்கை வளத்துக்கு முன்பாக அவங்க வந்து இறைவனை நோக்கி அவங்களோட அந்த இயற்கை வளங்கள் தான் இறைவன், அந்த இறைவனை நோக்கி அவங்க வந்து பாடுறாங்க.
ஒரு இறை வெறியோட பாடுறாங்க. தான் இப்படி எழுந்து தான் ஒடுக்கப்பட்டு துரண்டப்பட்டு இந்த முதலாளிகளால் விரட்டி அடிக்கப்பட்ட துன்பத்தை துயரத்தை வந்து அவங்க பாடலாக பாடுறாங்க. அந்த பாடல்கள் அனைத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள். ஸோ அது மூலம் தான் முதல்ல வந்து இந்த முருக பூதி மூலம் தான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அறிமுகம் கிடைக்கின்றன. அதன் பிறகு முத்தம்மாள் பழனிசாமியோடைய புத்தகம் இந்த புத்தகம். ஓகே, இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முதல் முதல்ல 1980களில் வருகை தரும் பேராசிரியராக பணியாற்றிய ரா தண்டாயுதம் மலையா பல்கலைக்கழகத்தில் அவர் தான் முதல் முதல்ல மலேசியாவில் வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து தொகுத்திருக்கார் பாடல்களாக. ஸோ அடுத்ததாக அவர் மொத்தம் அவர் தொகுத்த பாடல்கள் 500 பாடல்கள் 18 தலைப்புகளில் அவர் தொகுத்திருக்காரு. அடுத்ததாக நம்மளோட முத்தம்மாள் பழனிசாமி அவர்கள் தொகுத்திருக்கார்கள். தொடர்ந்து மொழியியல் துறையில் படிக்கக்கூடிய எழுத்தாளரும் மாணவியுமான சல்மா அவர்கள் வந்து அந்த முயற்சியில் இருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இருக்கு. அந்த புத்தகம் வந்து அது இளம் தலைமுறையோட அடுத்த புத்தகம்னு சொல்றோம். சரி, இப்போ வந்து இதுல ஒரு சில பாடல்களும் அவங்க எத்தனை வகையாக இந்த பாடல்களை பிரித்திருக்காங்க சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்கிறேன். முதலாவதாக ஆசான் இயற்றிய பாடல்கள் என்ற முதல் தொகுதி, அதாவது பள்ளியில் ஆசிரியர்கள் பாடுவது. அந்த யுத்த காலத்துல வந்து நேச நாடுகள் வெற்றி பெற்றால் அது வந்து பள்ளியில வந்து அவங்க பாடலாக பாடி கொண்டாட வைப்பாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் கேலி செய்யும் பாடல்களும் வந்து ஏற்றிருக்காங்க. அதாவது ஆசிரியர் கடுமை அடித்து நொந்து போவோம் அந்த மாணவன் பாடும் பாடல். இந்த பாடல் எப்படின்னா முதல்ல வந்து ஆசிரியரோட பெருமிதத்தை சொல்லக்கூடிய குரு வணக்கம் அது. அதாவது எப்படி ஒழிக்கும்னா நெடுமா திருமருகா நித்தம் நித்தம் முன்னாருளா குருவாம் குழந்தை வேலப்ப கவுண்டன் கோடி நலம் பெற்று வாழ நெடுமாள் திருமுருகா. இது வந்து குரு வணக்கம். இதே அந்த ஆசிரியர் வந்து அவன் அடித்து நொந்து போன மாணவன் பாடுறான். நெடுமாள் திருமுருகா நித்த நித்தம் இந்த இளவா கூடி படிக்க வந்தால் குழந்தை வேலப்ப கவுண்டன் பேரளவா பிறம்படிதான் பேரடியா அவன் தலையில் பெயர்ந்து விழாதோ நின்று அருள் புரிவாய் நெடுமாள் திருமுருகா. இந்த மாதிரி ஆசிரியர்களை கேலி செய்யக்கூடிய பாடல். அடுத்ததாக தாலாட்டு பாடல்கள். பெண்ணின் முதல் மகப்பேறு தாய் வீட்டில் நடப்பது வந்து மனநலம் உடல்நலம் மனநலம் உடல்நலம் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த மகப்பேறு காலத்தை முடித்து விட்டு தாய் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு மாடு பிடிப்பாங்க. அந்த மாடு கொடுக்கக்கூடிய பாலை உண்டு தன் மகள் ஆரோக்கியமாக இருக்கணும் மகள் வீட்டு பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும் ஆச்சி மாடு சொல்லுவாங்க மாடை. ஸோ அந்த மாடு கொடுக்கும்பொழுதும் வந்து அந்த பாடல் ஏற்றிருக்காங்க. பிறகு காலடைய காலகட்டத்தில் வந்து தாலாட்டு பாடலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையின் மீதான எதிர்ப்பாக இருக்கும் அவன் மீதான ஒரு வெறுப்பா தான் இருக்கும் அந்த காலநிலை காலகட்டத்தில் பாடப்படும் தாலாட்டு பாடல்கள். உதாரணம் டூடு வெள்ளக்காரன் துப்பாக்கி வெள்ளக்காரன் மாடு தின்னு வெள்ளக்காரன் மாயமாய் போவானா பார் பார் வெள்ளக்காரன் பரங்கி தலை வெள்ளக்காரன் பறக்கும் கப்பல் ஏறிக்கிட்டு பறந்துமே போனானா சீர் சீர் வெள்ளக்காரன் சீமத்தோர வெள்ளக்காரன் சீப்பு காரில் ஏறிக்கிட்டு சீரியே போவானா கார் கார் வெள்ளக்காரன் காக்கி சட்ட வெள்ளக்காரன் காட்சி மூச்சுன்னு பேசிக்கிட்டு கப்பல் ஏறி வந்தானா சார் சார் வெள்ளக்காரன் சட்டை போட்ட வெள்ளக்காரன் சரக்கு கப்பல் ஏறி வந்து சட்டம் போட்டு விட்டானா. குழந்தைகளுக்கு பாட்டின் வழி கதைகளும் சொல்லப்பட்டன. நிறைய கதைகள் புராணங்கள் வந்து பாட்டின் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அடுத்ததாக விளையாட்டு பாடல்கள். குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதாக பாட்டிமார்கள் பாடிய பாடல்கள் வந்து நிறைய இதில் தொகுத்துருக்காங்க. உதாரணமாக அட்டலங்காய் புட்டலங்காய் ஆறடிச்ச மாதுளங்காய் சின்ன உலக்க சந்தைக்கு போகுது பெரிய உலக்க வீட்டில் இருக்குது சித்தூட்டி போட குட்டி எட்டி பார்த்து தான் இது ஆறு ஊட்டி போன குட்டி இப்படி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக சிறுவர்கள் விளையாட்டு பார்த்தீங்கன்னா வந்து நொண்டி அடித்தல் ஐந்து கல் விளையாட்டு கல்வி விளையாட்டு கண்புத்தி விளையாட்டு தட்டாமலை சுற்றுதல் என்ற போன்ற விளையாட்டுகளுக்கும் பாடல் ஏற்றப்பட்டிருக்கு. அதை அவங்க தொகுத்திருக்காங்க. அடுத்ததாக கிராமிய பாடல்கள். கிராமத்தில் ஆடு மேய்க்கும் பெண்கள் பாடும் பாடல்கள் கிராமத்து வண்டி பாடல்கள் வயல் பாடல்கள் கும்மி பாடல்கள் கரக பாடல்கள் கரகப்பாட்டு குமரி பெண்கள் மாமன்மார்களை கேலி செய்யும் பாடல்கள் என்று தொடர்ந்து பல பாடல்கள் இருக்கின்றன. இதில் முக்கியமாக இந்த பகுதியில் என்னை கவர்ந்த ஒரு பாடல் வந்து பெரும்பாலும் சமூகத்தில் வந்து ஒழுக்கம் சார்ந்த உபதேசங்கள் வந்து நேரடியாக அடுத்த தலைமுறைக்கு வழங்கப்படும். அது ரொம்ப சீரியஸாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒழுக்கம் சார்ந்து வழங்கப்படும் உபதேசங்கள். ஆனால் அதே இந்த ஒழுக்கம் சார்ந்த உபதேசத்தை ரொம்ப நகைச்சுவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வண்ணான் வண்ணாத்தி ரெண்டு பேரும் அந்த ஆற்றங்கரைக்கு துணி தெரிவிக்க போகிறாங்க. அந்த வண்ணானோட மனைவி வண்ணாத்தி வந்து ஒரு இணையனை வந்து காதலிக்கிறாங்க.
ஸோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து ஒவ்வொரு சமயம் அவங்க போகும்போது வந்து இந்த சாப்பாடு சமைச்சு இந்த இடையனை கொடுக்குறாங்க. இடையன் வந்து அவளுக்கு அந்த வண்ணானுக்கு தெரியாமல் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த 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 உணவை சமைச்சு வச்சுட்டு அந்த வண்ணாத்தி பாடுறாங்க. ஆக்கி அரிச்சு வச்சேன் ஆகும், அட்டாளியை எடுத்து வச்சா ஆகும், பருப்பை கடைந்து வச்சா ஆகும், பசு நெய்யை எடுத்து வச்சா ஆகும்னு பாடுறாங்க. அவர் அந்த குறிப்பை அறிஞ்சுக்கிட்டு போயிட்டு அழைக்க சாப்பிட்றாரு. அடுத்ததாக இது இந்த இந்த ரகசியம் வந்து அந்த வண்ணானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வண்ணானுக்கு தெரிஞ்சோடனே இவன் எப்படியாவது அந்த இந்த இந்த இடையனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு நாள் அந்த வண்ணாத்தி சமைச்சிருக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவர் வந்து அதில் மரத்தை கழிச்சு வச்சிருக்காரு. அது மரத்தை கழிச்சுட்டு அவர் பாடுறாரு. அவர் என்ன பாடுறாருன்னா, சாடை அரிஞ்சிக்கிட்டா ஆகும், சாணத்தை போட்டு வச்சா ஆகும், நானும் தெரிந்து விட்டா ஆகும், நரக்கலையை போட்டு வச்சா ஆகும் அப்படின்னு பாடிட்டு போயிடாரு. அவரும் இடையினா அவசத்துல சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு அவர் புத்தி தெளிஞ்சுட்டு அவர் பாடுறாரு பாட்டு, எதிர்பாட்டு வகையா மாட்டிக்கிட்ட குவே குவே, வண்ணானின் மரத்தை தின்ன குவே குவே, புத்தி தெரிஞ்சதடா குவே குவே, பொன்னாசை விட்டதடா குவே குவே. ஸோ எத்தனையோ ஒழுக்க சார்ந்த உபதேசங்கள் கேட்டிருக்கீங்க. இது நல்ல உபதேசம். ஸோ அரவாணி பாடல் ஒடுக்கப்பட்ட மக்களோட பகுதிகளும் அதில் இருக்கு. அரவாணிகள் வந்து தொடர்ந்து தன்னோட வாழ்வின் துயரங்களை கடப்பதற்காக இந்த மாதிரியான பாடல்கள் பாடுவதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பால் காட்டு பாடல்கள், தோட்டப்புறங்களில் பாடப்படும் பாடல். பொதுவாக பெண்கள் பாடுவார்கள். பால் வெட்டும் வெளிக்காட்டு, பால் காட்டு வேலையின் போதும் வெளிக்காட்டு வேலையின் போதும் அவங்களோட விட்டு வந்த வாழ்வின் அந்த 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 வாழ்வை நினைத்து அந்த துயரத்தை வந்து அவங்க பாடலாக பாடுவாங்க. இது பால் காட்டு பாடல்கள் சொல்லுவாங்க. கங்காணிமார்கள் பெரும்பாலும் இந்த பெண்கள் மீது அவங்க சர்வாதிகாரத்தை செலுத்துவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு ஒடுக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு எதிராக வந்து அதுக்கு அந்த சர்வாதிகாரத்துக்கு ஆளான பெண்களை வந்து அந்த பாட்டை பாடியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு, காலையில் வந்துட்டாண்டி கருப்பு சட்டை கங்காணி, மணியடிக்க வந்துட்டாண்டி மயிர்வாய் கங்காணி, பெரட்டுக்கு வந்துட்டாண்டி புரட்டுக்கார கங்காணி, ஏட்ட புரட்டுறாண்டி எல்லம்மாவை கூப்பிடுறான், புக்க புரட்டுறாண்டி புள்ளாயை கூப்பிடுறான், முறுக்கு மீசியை தடவிக்கிட்டு முனியம்மாவை கூப்பிடுறான், அஞ்சாம் நம்பர் தொங்கல்ல அவளை வெட்ட சொல்றான், எட்டாம் நம்பர் தொங்கல்ல என்ன வெட்ட சொல்றான், குமரி பெண்களை பார்த்து பார்த்து குடுக்குறாண்டி நிறைகள். இது வந்து கங்காணி மரங்களை சர்வாதிகாரத்தை அவர்கள் அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அது வந்து சொல்றாங்க, 5 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த குறிப்புகளும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அடுத்ததாக கல்லுக்கடை பாடல். பெரும்பாலும் தோட்டப்புறங்கள் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான விஷயம். இந்த கல்லுக்கடை நம்ம வந்து இந்த தோட்டப்புறத்தை வந்து எங்கேயும் வெளியே போயிருக்கா சொல்லி கல்லுக்கடை அங்கேயும் அமைத்து கொடுத்துட்டாங்க. அந்த கல்லுக்கடை பகலத்திற்கு இப்போ தோட்டக்காட்டு பாடல்னு இருக்கு. இந்த தோட்டக்காட்டு பாடல் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான பாடல். அந்த தோட்டம் இந்த தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாய சுட்டுக்கிட்டு எடுத்தான் ஓட்டம், அடியே புள்ள சித்திர மணியாச்சு பத்திர, தோட்டமெல்லாம் சுத்துற தொட்டா கூட கத்துறைய, இப்படி நல்ல அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து ஒப்பாரி பாடல்கள், இதுதான் வந்து உச்சம், மனித வாழ்வின் உச்சம், மனித வாழ்வின் பயணத்து கடைசின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பாரி பாடல்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்து பெரியவர்கள் மரணம், கடத்தப்பட்டு ஜப்பான் காலத்தை கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சகோதரிகள் நினைத்து பாடப்படும் ஒப்பாரி, சோகம் தாங்க முடியாமல் சபிக்கும் நிலை, சகோதரனை பிரிந்து துக்கத்தால் வாடும் கிராம பெண்களின் சோகம், வாழ்க்கையை நொந்து பாடும் பாடல், இறந்த தாய் தந்தை நினைத்து பாடுதல், இறந்த கணவன் நினைத்து மனைவி பாடுதல், மகப்பேறு சமயத்தில் இறந்து போகும் இளம் பெண்ணின் துயரம், ரொம்ப முக்கியமான பாடல். 100 இது வந்து மகப்பேறு சமயத்தில் தன்னுடைய குழந்தை இழந்த ஒரு இளம்பெண்ணின் துயரம் பாடுது. சாமி இளவால சந்தன தென்னம்பிள்ளை தார் வாங்கி நிற்குது என்று நாங்கள் சபையோர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டிருந்தோம், சாமி இளவால சந்தன தென்னம்பிள்ளை தார் அழுகி போய் என்று சபையோர்கள் எல்லோரும் சத்தம் வாங்கி போனேனம்மா. இந்த பாடல் ஸோ குழந்தை இழந்த தாயின் குமுறல், கணவனை இழந்த பிறகு மூன்றாம் நாள் தாலியை அறுக்கும் கொடுமையை பேசும் பாடல்கள் என்ன, சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள், மூடத்தனங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் பாடல் வழியாக வந்து ஒரு உச்சத்தை அடைகிறது. இந்த புத்தகத்தை எழுதிய முத்தம்மாள் பழனிசாமி அவர்கள் குறிப்பிடத்தக்கவர். அவர் அந்த இந்தியாவில் இருக்கும் போதே ஒரு அருமையான நிலையில் இருந்தப்ப நாடகம், தெருக்கூத்து, அரவணையின் ஆடல் பாடல், கலைக்கூத்து போன்ற கலைப்படைப்புகளை பார்த்து வளர்ந்தவர். ஸோ இதன் மூலம் வந்து ஒரு அவருக்குள்ள ஒரு கலை தாகம் இருந்திருக்கு. அந்த கலை தாகம் தான் வந்து சமூகத்தை நோக்கி இந்த வேர்களை தேடி கண்டறிய வேண்டும் என்ற ஒரு முயற்சி
ஒரு ஆர்வம், ஒரு தீவிரம் உங்களுக்கு இருந்தது. அந்த தீவிரம் தான் இப்படி ஒரு புத்தகத்தை வரவேற்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த தீவிரம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தா நாம இது போன்ற இழந்து போன நம்ம சமூகத்தின் வரலாறை மீட்டெடுக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றனர்.